வணக்கம். ஏஎஸ் கிருஷ்ணமூர்த்தி பத்திரி கே பி சிஸ்டா டி சூரியமூர்த்தி ப்ரோடக்ட்ஸ் 55 வருஷம் துறாரூர் 5/6/2020 புதுவை சென்னை துறாரூர் கோல் 88 70 51 46 ஜோதிட சொல்லணும்னா எதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நம்ம அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்க ஜோதிட சொல்ல முடியும். சொல்றேன், ஒண்ணு காலச்சக்கரத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும். காலச்சக்கரமும் ஒரு பேசிட்டேன் நிற்கும் மேசத்துல இருந்து, மேசத்துல இருந்து ஒரு காலச்சக்கரம். இதெல்லாம் நம்ம லைன் ஒரு ரசனை ஓடிக்கிட்டே இருக்கும். அது போய் அப்படி பிக்கப் ஆகும். அந்த ரெண்டையும் கேட்டா அதுக்கு என்ன பலன்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒண்ணு சரம் சிரம் ரெண்டாவது இந்த என்ன செய்யும் சரம்னா வளர்ச்சிங்க, சிரம நிலையானதுங்க, உபயம்னா நிலையற்றது. அப்ப இது எந்த பாவம் நம்மளுக்கு வருதோ அது நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது கண்டிப்பா தெரியல. மூணு நெருப்பு பூமி காற்று நீர். நெருப்பு ராசி வந்து என்ன செய்யும், பூமி ராசி என்ன செய்யும், காற்று என்ன செய்யும், நீர் என்ன செய்யும். ஒரு உதாரணம், நெருப்பு 4வது வீடா இருந்தா நெருக்கமான இடத்துல வீடு கட்டிடுவாரு. ஒண்ணு 6வது வந்து பூமி ராசியா இருந்ததுன்னா சுற்றுப்புற சூழல் இயற்கையினால நோய்கள் ஏற்படும். ஆமா, 8வது ஜலராசியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஜலத்தால் கண்டங்கள் ஏற்படும். இப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஒண்ணு பயன்கள். 4வது வீட்டின் அறிவுகளை கோணத்து தெரிஞ்சுக்கணும். மெயின் பயன்கள் வீட்டின் அறிவுல மேசலக்கணும் செவ்வா அவன் முரட்டு குணவுடையவ அப்படி அவனுக்கு 12 பாகங்கள் இருக்கு. அது எந்த பாகங்கள் இருக்கு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரஜனை பத்துதான் இல்லை. 4வது செவ்வாய் இருந்தா என்ன செய்வா, 1வது செவ்வாய் இருந்தா மூட்டு குணம், 2வது செவ்வாய் இருந்தா திமிரா பேசுவேன் அப்படி பேசுறோம். ஐயாவே மூட்டு குணம் சொல்லிடக்கூடாது. 5வது வீட்டுக்குள்ள இருக்கு நட்சத்திரம், அது மேசத்திரத்துக்குரிய 3 நட்சத்திரங்களை எந்த நட்சத்திரத்துல இவர் பிறந்திருக்காரு, அதனுடைய காரணம் என்ன, பலன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அந்த நட்சத்திரங்கள் வீட்டு பிறந்த செய்திருக்கணும். மேசத்துல பிறந்திருக்காரு பரணின்னா அப்ப பரணிக்கு வந்து சுக்குரன், சுக்குரன் 2 7 வீட்டில் இருப்பது அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப சுக்குரன் 2 7 அப்படின்னு சொன்னா சுவையா சாப்பிடக்கூடியவ, 2 வாய் சுக்குரன் சுவை புரியுதுங்களா, 2 நகை நகை வச்சிருப்பான், அப்படி 2 வெள்ளி சுக்குரன் வெள்ளி வெள்ளி வச்சிருப்பான், அப்படி 7 பார்ட்னர் அண்ட் லைஃப் பார்ட்னர் சாந்தமான சுமூகமான அப்படி இருப்பேன்னு சொல்றது அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். 6 நட்சத்திரம் வீட்டில் பலன் அந்த வீட்டில் சொல்லியாச்சு. 7 உபநட்சத்திர விளைவு, இந்த உபநட்சத்திரம் நம்மளுடைய தசா புத்திக்கு பலன் இருக்கணும். இப்ப 1வது சம்ராடு நின்ற டாக்டருக்கு 2 4 10 காரியா அவனுடைய தசா புத்தி அந்தரத்துல நகரத்திலிருந்து தனக்கு தேவையான டெய்லி செலவுக்கு பணம், டெய்லி அணியக்கூடிய நகைகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அந்தஸ்தான தொழில இருப்பான்னு சொல்றான். அதனால அந்த மாதிரி குறியாட்டின் பயன்படுத்தணும். 12 வீட்டு உபநட்சத்திரம் என்ன தொடர்பு ஏற்பட்டிருக்கு பார்க்கணும். 12 வீட்டு ஆரம்பமுறை நட்சத்திரம், ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து 12 வீடு வந்துடும். 12 ஆரம்பம் நட்சத்திரம் ஒவ்வொரு வீட்டு வரும். அந்த நட்சத்திராதிபதி எந்த வீட்டுக்கு சப்ரான இருக்குன்னு பார்க்கணும். அது ஏன் 6வது ஆரம்பமுறை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் 7வது சப்ரான வந்தா 6வது பொருள் செய்யலாம், 7வது பொருள் செய்ய மாட்டான். அதே வந்து மத்த அது பார்க்கறீங்க அந்த நட்சத்திரத்தை நீ எடுத்து பார்க்கணும் சொல்லிட்டு. அப்புறம் 12 வீட்டு அந்தரங்க, இது சந்திரனுடைய கஷ்டப்ப 2வது சுக்குரே இருக்கா, எனக்கு 2வது சுக்குரே, உங்களுக்கு 2வது சுக்குரே, எடுத்தாலும் 3 பேர்த்துக்கும் 2வது இடத்துக்கு முடிவு வந்துடக் கூடாது.
அந்த மூணு பேருக்கும் உள்ள சுத்தனுடைய சம்பளம் ஒரு சப்தம் உள்ள அந்தரம் இருக்கும். அந்த அந்தரம் எந்த அந்தரமோ அதுல சந்திரன் வரும்போது அந்த சம்பவம் நடக்கும். அதுதான் அந்தரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். பரதையை சரி பார்த்தேன், இந்த ஜாதகம் சரியா தப்பா அப்படின்னு நம்ம போய் பார்க்க கூடாது. அவங்க கேள்வி கேட்கணும், அந்த கேள்விக்குரிய பாவ சப்ளோட இன்னைக்கு எனக்கு சந்திரன் காட்டுவார். அது காட்ட அந்த ஜாதகம் கேட்கும். பன்னெண்டு வீட்டு சப்ளாரு புரியாது ஒன்பதாம் போச்சாரா, ஒவ்வொருடைய தசை புத்திக்கும் கிரகங்கள் நடந்துகிட்டே வரும். பிறந்த ஒன்பது நாளைக்குள்ள ஒன்பது கிரகங்களும் மாறுவதற்கு சான்ஸ் இருக்கு. அதை பார்த்து எந்த தசை எந்த புத்தி எந்த அந்த பார்த்து அந்த கிரக புரியாது எடுத்து பண்ண சொல்லணும். ஒன்பது நாளைக்குள்ள சொல்லியாச்சு அந்த லக்ன தசை. அந்த ஒன்பது நாளைக்குள்ள ஒரு நாளைக்கு பன்னெண்டு லக்னம் ஓடுறோம், 108 லக்னம் ஓடும். ஒரு நாளைக்கு 1 லட்சத்திரம் தான் ஓடும், 9 நாளைக்கு 9 லட்சத்திரம் ஓடுறோம். எத்தனாவது நட்சத்திரத்தில் சந்திரன் பயிக்கிறாரு அப்ப என்ன லக்னம் ஓடுதோ அதுதான் லக்ன தசா. அது கொடுப்பார் சொந்த ஆதிக்கு தேவைப்படுற அப்படின்னு முடிச்சிருக்க ஒரு இரகம் தான் நீண்ட நட்சத்திர பண்ணை தரும். அப்படின்னா ஒரு கிரகம் சூரியன் வந்து சுக்கர நட்சத்திரம், அந்த சுக்கரை வந்து எந்த வீட்டில் இருக்கானோ அந்த பலனை அந்த சூரியன் தரப்போறான்னு அர்த்தம். அரசு சூரியன் சூரியனே இருந்தாலும் வச்சுங்க அப்ப அது கிரகம் அடிக்க முடியாதுல்ல, அது எங்க பிடிப்பேன். அதனால அப்ப வந்து சூரியன் சூரியனா இருக்கும் பொழுது அது சிம்மத்து ஆதித்த பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஒரு கரையில் தனிச்சு சப்ராடா இருந்துச்சுன்னா அது நீண்ட ஸ்டார் மூலியமா உள்தொடர்பு குறித்து பலன் செய்யும். பாவம் வெளித்தொடர்பு ஒன்னாம் சப்ராடுடைய ஸ்டார் சிப்பங்கள எந்த கிரகம் நிற்கிறதோ அது வெளித்தொடர்பு எனப்படும். பாவ தொடர்பு ஆரம்ப சப்ராடாவும் வரல, அது நீண்ட ஸ்டார் சப்ராவும் வரல, நீண்ட ஒன்று வரல, அப்படின்னு இந்த கிரகம் பாவ தொடர்பு பெற்று இருக்கும். இந்த லைன் எழுதி வச்சுக்கிறோம். அது கிரக பார்வை. சூரியன் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கா ஒரு முடிவுக்கு வந்துடணும். அந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் சிம்மத்திலே இருக்கு, தனிசிலே இருக்கு. செவ்வாய் சிம்மத்தில் பூரத்தில் செவ்வாய் நின்றார். யாரோ ஒரு ஆள் நிற்கிறேன் பூராட்டத்தில் யாரோ ஒரு ஆள் நிற்கிறேன் அப்படின்னு இந்த மூணு கிரகங்களும் 1, 5, 9 சுப பார்வையை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதை முடிவு செய்ய வேண்டும். அதுக்கு செவ்வாதிச சூரிய புத்திலையோ சூரியதிச சுக்கர புத்திலையோ இந்த பலன் நடைபெறும். சரி கிரக சரி, ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் ஒரு வீட்டில் இருக்கும். அந்த நட்சத்திர அதிபதிய அந்த நட்சத்திரத்தில் இருந்தா ரெண்டு பேரும் கிரக சேர்க்கைன்னு எனப்படும். சூரியன் பரணியில் இருக்கானா சுக்கரன் பரணியில் இருந்தானா சூரியன் சுக்கரன் சேர்ந்துட்டாங்க இவங்களுடைய தசாபத்தில அவங்க தசாபத்தில பலன் நடக்கும். நட்சத்திரத்தின் பலன் நட்சத்திரம் பலன் அந்த நட்சத்திரத்திலிருந்து 1 இன்ச் 9 அந்த நட்சத்திரம் நல்லா இருக்கு அப்படின்னு சூத்திரத்தை பயன்படுத்தணும். குருச்சந்திர யோகம் பழைய போல அது வேற விஷயம் அது விட்டுருங்க. குரு நின்ற ஸ்டார் என்ன கிரகமோ அந்த கிரக நட்சத்திரத்தில் ஒவ்வொரு சந்திரன் வருங்காலம்
குருச்சந்திரனுடைய குரு எனப்புறம். குரு வந்து எனக்கு செவ்வாய் சந்திரன் எனக்கு செவ்வாய் சந்திரமுத்தி இறங்கும் பொழுது இந்த குருவின் பிறகு சந்திரன் செஞ்சிருந்த இதுதான் குருச்சந்திர பலன் அர்த்தம். வேற குருச்சந்திர பலன் சொன்னா குருவும் சந்திரன் சேர்ந்தா குருச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, அதை தப்பு சொல்லல. இது பாருங்க இந்த 100 வருஷம் கேட்டாரு கேந்திரகிரியும் குருவுக்கு 4 சந்திரன் 7 பத்துல கேந்திரத்தில் இருந்தால் கேந்திரகிரியும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இருக்கும்போது குருவுக்கு அழுக்கும் 90 டிகிரியில் இருந்தா கேந்திரகிரி யோகம் நன்மை செய்யும், 120 டிகிரியில் இருந்தா தீமை செய்யும். அந்த கேந்திரகிரி யோகத்தினுடைய நிலை அல்ல சந்திரமங்கலயோகம். செவ்வாயின் டாசு என்ன நட்சத்திரம் சொல்லுவோம் அதுல வந்து எனக்கு செவ்வாய் வந்து குருசு நினைக்கிறேன். அப்ப குரு சுக்கரம் சந்திரன் வரும்பொழுது இந்த செவ்வாயினுடைய சந்திரமங்கல யோகம் செஞ்சிருக்கேன். ஏழு இருந்தா திருமண தோசம், 5 இருந்தா புத்தர தோசம், 8 இருந்தா மாங்கிலிய தோசம், 2 இருந்தா குடும்ப தோசம் சொல்ல முடியும். அப்படின்னு பேரு இந்த ஜாதகத்துல 7வது செப்பிராடு ராகுவாக அமைந்து ராகு 7வது அமைந்து, 2வது செப்பிராடு ராகு 7வது அமைந்து, 5வது செப்பிராடு ராகு 7வது அமைந்து, 8வது செப்பிராடு ராகுவாக அமைந்து அவன் நீண்ட டாசம் அதில் சந்திரன் வருங்காலம் 4 தோஷம் எனப்படும். அது நன்மையா தீமையா என்பது அந்த குறியாட்டியை பொறுத்து பலன் ஏற்படும். கிரகம் தாரகம் இப்ப சுக்கிரன் 4 சுக்கிரன் கண்ணாடி பங்கடா 4 சூரிய அது வந்து அரசாங்க கட்டடம், 4 குரு நுண்ணி எரிவாள் வெடிக்கிட்டிருப்பாங்க ஆரோக்கியம் கண்ணிலை தொழில் கடவுள் உறவு 5 அவர்கள் புத்தியின் மன திருமணம் குழந்தை கர்ப்ப ஏற்பட சிறு வீடு வழிவாக புத்தியிருக்கிறது. அந்த குழந்தை பிறப்பு வெளிநாடு செல்வது இந்த சூட்சிமம் சில திறப்பலன் நடக்கிறது இருக்கு கோச்சார பலன் இன்று என்ன நடக்க போகுது அப்படின்னு தனசனி பலன் பார்க்கறது கோச்சார பலன் பலன் சனி சந்திரனுக்கு பின்னாடியில் உட்கார்ந்தோ சந்திரன் வீட்டில் இருந்தாலோ சந்திரனுக்கு 2வது வீட்டில் இருந்தாலோ ஏழாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாவத்தில் சனி இருக்கும்போது அந்த பாவம் நம்ம லக்னத்துக்கு நல்ல பாவம் இருந்தால் பொங்கும் சனி, கெட்ட பாவம் இருந்தால் மங்கும் சனி. இப்படிதான் மூணு நீங்க பார்த்துக்கணும். அசமத்தில் போனா கண்டத்தில் போனா அதான் பிறந்த ராசியில் பாகக்கலையில் இருந்து ஒரு லக்னத்தை அமைத்து அதில் 8வது வீடு எந்த பாவ ஆரம்பம் ஆரம்பிக்கிறோ அதில் சந்திரன் வருகாலம் சந்திராசம் எனப்படும். இது ஒரு லைன். இன்னொரு லைன், இப்ப நடக்கும் சந்திரனுடைய தசாபு சந்திரத்தில் இருந்து 8வது பாவத்தில் இருக்கக்கூடிய பாவ ஆரம்ப முறையில் சந்திரன் வரும் பொழுது சந்திராசம் நடக்கும். லக்னத்துக்கு 8வது பாவத்தினுடைய புள்ளியில் சந்திரன் வரும்பொழுது அவருடைய அந்தரத்தில் அந்த சம்பவம் சந்திராசம் நடக்கும். ஜென்ம குருவின் புறம் ராசியில ஜென்மத்தில் குரு இருந்தார்னா கெட்டது இல்லை. அந்த ஜென்ம குருவே நம்மளுக்கு நல்ல பாவம் இருந்துச்சுன்னா நல்லது நடக்கும், கெட்ட பாவம் இருந்தா கெட்டது நடக்கும். பயன்படுத்தி 3 பின் 4 குடிகளை துண்டிப்பு 6 சமவளைவு
எட்டு எதிர்மாறன் விளைவு, பத்து நீண்ட கால துடிப்பு, பதினொன்று முன் விழுத்தி, பன்னெண்டு பச்சை வளைவுன்னு கொடுப்போம். அது ஒவ்வொரு பாகத்துக்கும் எப்படி லெவல் இருக்குன்னு பாக்குறோம். இப்ப ஒரு கிரகம் அஞ்சாம் பாவத்தை வாங்கியிருக்க அப்படின்னா ரெண்டாம் பாவத்துக்கு அது நாலாம் பாவம், ரெண்டாம் பாவத்தை அது வரக்கூடிய பணத்தை அனாசியமா செலவு பண்ண போது இந்த கிரகம் காட்டுது. ஒன்னாம் பாவத்துக்கு அஞ்சாம் பாவம் அவருடைய அறிவு செல்வாக்கு அந்தஸ்து கொடுக்க போது காட்டுது. அது ஆறாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் அஞ்சாம் பாவம் அது கடல் அடைப்பதையும் நோயிலிருந்து விலகுவதையும் வழக்கில் சமாதானம் பெறுவதையும் வாடகை வீட்டிலிருந்து லீசு வீட்டுக்கு வருவதையும் அது காட்டுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். இந்த கேள்விக்கு தெளிவான விடை, ஆரோக்கியத்துக்கு கேள்விக்கு தெளிவான விடை, கல்வி, தொழில், திருமணம், குழந்தை, சொத்து, இதுக்கு கூட ஏழு கேள்விக்கு நான் சரியான விடை கொடுத்துருவேன். நீங்க அப்படியே போய் அப்படியே போய் சொல்ல வேண்டியதா, எந்த பிரச்சனையும் வராது. ஜாதகம் வந்து கணிக்கிறது சுபி செமி பேசி சஞ்சாரம் பிராக்டிஸ் பாவ சொல்ற டேவி நீ கொங்கு ஐநாசம் டூ ராகு கேவு முன்னூத்தி நாள் வந்து தசை ஆளு கிரகம் பார்க்க தனசிரி பலன் குட்டிப்பனை பிரசனம் ஆளுடும் இத்தனை படித்தால் பலன் சொல்றான். அடுத்த கேள்விக்குரிய வீடுகள் கேள்விக்குரிய கிரகங்காரம் ஒரு வருஷம் தான் இரு வருஷம் தான் பலரை சார்ந்ததா பலரை சார்ந்ததா மாநிலனா மிருகமா பொருளா லக்கணம் சார்ந்ததா லக்கணம் சாராததா நடந்ததா முடிஞ்சதா நடந்து கொண்டிருப்பதா நடக்க இருப்பதா கேள்வி. திருப்பணி சார்ந்தா தசையை சார்ந்தா புத்தியை சார்ந்தா அந்தரத்தை சார்ந்தா சுற்றுலத்தை சார்ந்தா கோச்சாரத்தை சார்ந்தா காரகத்தை சார்ந்தா பாவத்தை சார்ந்தா இலை காலச்சக்கத்தை சார்ந்ததா இன்னும் பல எதில் இருக்கு பார்த்து அதையெடுத்து நீ பலம் சொல்ல வேண்டும். எத்தனை தெரிந்தால் ஒரு இடத்தில் உட்கார்ந்து ஊர் ஜோதிடம்னு ஒண்ணு இருக்கு, எந்த ஊரில் இருக்கியாயோ அந்த ஊரில் என்ன இருக்கோ அதுக்கு நீங்க சரியான வழி தெரிஞ்சுக்க வேண்டும். கிராமத்தில் இருந்தீங்கன்னா மாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும், விவசாயம் பத்தி தெரிஞ்சுக்கணும், தண்ணியை பத்தி தெரிஞ்சுக்கணும், வாழை மழையை பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நீங்க ஓட்ட முடியும். சென்னையில் இருந்தா ஏற்றுமதி இறக்குமதி பாக்கலாம், கோர்ட்டு தீர்ப்பு பாக்கலாம், கருத்தல் தொழில் பாக்கலாம், கஷ்டம் சொல் பாக்கலாம், ஒரு ஊருக்கு இருக்கிற தோழத்தை சரியாக பார்க்க வேண்டும். இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நாங்க சொல்லி தரோம், நீ வந்து படிக்க தெளிவா இருக்கும், ஆன்லைன்ல சொல்லி தரோம், கண்டிப்பா நீங்க தோடு ஆயிருவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் போன் லைன் தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.